15,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு நீங்கள் செத்தாகணும். அந்த 7,000 ரூபாவை நீங்கள் செலவு பண்ணாமல், ஃபோன் வாங்காமல், சினிமா ட்ராமான்னு படாமல், அந்த 7,000 ரூபாவை சேர்த்து நீங்களே 3 வருஷத்தில் 25,000 ரூபாய்க்கு போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு ரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரேஷனில் அரிசி ஃப்ரீ, பவரை 100 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணணும். செல்ஃபோனில் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்க மிஸ் கால் விடுங்க, வெக்கமே கிடையாது. டேட்டா யூஸ் பண்ணாதீங்க. எங்கெல்லாம் ஃப்ரீ வைஃபை வருதோ அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சைட்டில் பார்ட் டைம் ஜாப் எவ்வளோ வேணால் பண்ணலாம், டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். நான் ஸ்விக்கி ஓட்டுறேன், ஈவினிங் மட்டும் ஸ்விக்கி ஓட்டலாம், ஈவினிங் மட்டும் ஆட்டோ ஓட்டலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க இருக்காங்க எங்கள் ஏரியாவில், ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்து, 5 மணிக்கு மேலே வந்து 10 மணி மட்டும் ஆட்டோ ஓட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி 15,000 ரூபா வாங்குறவன் வயத்தை வாயக்கட்டு ஒரு 7,000 ரூபா சேர்த்துட்டான்னா சம்பளம் டபுள் ஆகிடுது. அவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணும் வேலைக்கு போது ஒரு 15,000 ரூபானா டெஃபினட்டாக அவன் லோவர் மிடில் கிளாஸுக்குலேருந்து மிடில் கிளாஸுக்கு போயிட்டாங்க. காஸ்ட்லி செல்ஃபோனை கட் பண்ணலாம், வெளில சாப்பிட்றத கட் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் பட்ஜெட்டை கட் பண்ணலாம். இந்த பணத்தை, அந்த சேர்க்குற பணத்தை சேர்த்து வச்சு ஒரு செகண்ட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செகண்ட் கேரியர் வந்தப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணும் வேலைக்கு போச்சுன்னா டெஃபினட்டாக மிடில் கிளாஸுக்கு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளர்க்காக இருக்க இன்றைக்கி இருக்கிற பசங்க எல்லாருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கார்த்தால டீச்சிங் பண்ணுவாங்க, 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னா 6 மணிலேருந்து பார்ட் டைம் டிரைவிங் போவாங்க. ஸோ டிரைவிங் ஸ்கூலில் போய் யார் வேணால் கற்றுக்கலாம். கார்த்தால நீங்கள் டீச்சராகலாம், சாயங்காலம் டிரைவிங் ஸ்கூட்லாம், டியூஷன் எடுக்கலாம். இல்லை நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் கற்றுட்டுருக்கீங்க, பார்ட் டைம் எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், பார்ட் டைம் ப்ளம்பராக இருக்கலாம். இல்லாட்டா அந்த பிரியாங்கிற பொண்ணு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிராமத்துலேயும் ஒரு புடவில் கொண்டு வந்து விற்கலாம், எவ்வளவோ இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அமேசானில் லிஸ்ட் பண்ணி விற்கலாம். ஆன்லைனில் நிறைய இங்கிலீஷ் வேலைகள்லாம் வருது, அதெல்லாம் செய்யலாம். ஆன்லைன் ஜாப்ஸ் வருது, எவ்வளவோ செய்யலாம். அமேசானில் எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது, ஸ்பெல்லிங் செக் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து செய்யலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. முக்காவாசி ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம டிகிரி முடித்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம படிக்க வேண்டாம், நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். உங்களுக்கு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானா. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனவன் தான், சைட்டில் மெதுவாக ஆரம்பித்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனவங்க. முதல்ல எல்ஐசி வித்துன்னு இருந்திருப்பாங்க, எல்ஐசி பருப்பு வேகாதுன்னு தெரிஞ்சோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிருப்பாங்க, ஜென்ரல் இன்சூரன்ஸ் விற்பாங்க. இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எதில் உங்களுக்கு திறமையாக இருக்கோ அதை செய்யலாம். 15,000 சம்பளம் வாங்குறவங்க ஃபேமிலியாக இருக்கவங்க எவ்வளோ பட்ஜெட் மந்த்லி வந்து? சார், 15,000 நான் ஃபேமிலிங்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு லீஸ் எப்படியாவது ஒன்று பிடிச்சிருங்க, அதில் ஒரு 6,000 ரூபா சேர்ப்பீங்க. 6,000 ரூபா. ஸோ 9,000த்துக்குள்ளே செலவுனா அந்த 15,000 செலவு பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. நான் லீஸ் பிடிச்சிட்டேன், அந்த 15,000 ரூபாவில் நான் குடும்பம் நடத்துவேன்னா ஓடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது செகண்ட் கேரியர் பண்ணும். இப்போ மெட்ராஸில் எனக்கு பேப்பர் போடுற ஒருத்தர் இருக்கார், ஒரு இடத்துல ஆஃபீஸ் மேன் மாதிரி வேலை செய்கிறாரு, சில இடத்துல கேக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு, எல்லா வேலையும் செஞ்சு செய்கிற அவங்க ஒய்ஃப் போய் ஒரு வீட்டில் குக் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பல வேலைகள் செஞ்சு லீஸில் இருந்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. அந்த 8,000 ரூபா சேர்த்து நீங்கள் அடுத்த பிஸ்னஸில் போடணுங்கிறது தான் என்னோடய கருத்து. சார், அந்த 8,000 மீதி இருக்கிற அந்த 15,000 6,000 ரூபா பிரிச்சுட்டு மீதி இருக்கிற 8,000 ரூபா எப்படி நம்ம பிரிக்கலாம், ஒவ்வொரு இதுக்கும் எப்படி பிரிக்கலாம் சார்? ஃபஸ்ட்டு ரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரேஷனில் அரிசி ஃப்ரீ, அதில் இட்லி ரேஷன் குவாலிட்டி சரியில்லைம்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு மட்டும் அரிசி வாங்கிட்டு இதை இட்லி ஊற்றிக்கலாம், அந்த 20 கிலோவோ ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ ரேஷனை ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரேஷனை ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா மீதி ஒரு 3,000 ரூபா போட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்துடும். பவரை 100 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணணும். செல்ஃபோனில் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்கள மிஸ் கால் விடுங்க, வெக்கமே கிடையாது. டேட்டா யூஸ் பண்ணாதீங்க. ஓசியில் ஜியோவில் டேட்டா வந்துட்டு இப்போ ஜியோலேயே ரேட் ஏற்ற போகிறான். ஓசியில் தவிர டேட்டா யூஸ் பண்ணாதீங்க. எங்கெல்லாம் ஃப்ரீ வைஃபை வருதோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்படி தான் வேரியஸ் ஸ்டெப்ஸு. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கும் ரேஷனுக்கும் 4,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 5,000 ரூபா இன்னும் மீஞ்சும், அதில் மற்ற செலவெல்லாம் முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.